ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி நம்ம விசித்திரமான, சூப்பரான, வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, பஜ்ஜி. அதுவும் வெரைட்டி பஜ்ஜிஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ளே போகலாம். இது பாருங்க, இது பீர்க்கங்காய், இதில் பஜ்ஜி பண்ண போகிறேன். கத்திரிக்காய், இதில் பஜ்ஜி பண்ணுறேன். அப்புறமா இந்த கற்பூரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் பஜ்ஜி பண்ணலாம். பசங்க வந்து அப்படியே சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டாங்க, இதில் பஜ்ஜி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான கடல மாவு 150 கிராம் கடல மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஓமோ, கொஞ்சமாக காரம் தகுந்த மாதிரி, மிளகாத்தூள், உப்பு. அப்புறமா இது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. கொஞ்சம் தோசை சோடா, இது ரொம்ப ஈஸி ரெசிபி, கம்மியான ஐட்டம்ஸ். இப்போ இது கட் பண்ணிக்கலாம் நம்ம. டேஸ்டியான, சூப்பரான பீர்க்கங்காவம்மா, பீர்க்கங்கா பஜ்ஜி ரெடி ஆக போகுது. கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எங்களோட கைப்பக்குவம் எப்படின்ச்சின்னு தெரியும். பாருங்க, இப்போ மிக்சிங் பண்ணிக்கலாம். சிரோட்டி ரவை, அரிசி மாவு, ஓமோ, சோடா, காரு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, தனியா பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது உள்ளே போட்டுக்கலாம். கற்பூரவல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு அது போடுறேன் நான். கற்பூரம் பாருங்க, இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது ஸ்டஃப் பண்ணி வச்சிருந்தீங்களா பொடி, இப்போ பாருங்க. இது பாருங்க, நம்ம கற்பூரம் எல்லையில் பஜ்ஜி ரெடி. ரெடி அது பாருங்க, அந்த பவுடர் பண்ணி வச்சாலே அது மேலே போட்டுக்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி பஜ்ஜி ரெடியாக இருந்தது. பீர்க்கங்க போடுறேன், அடுத்தது பீர்க்கங்க போடலாம். பாருங்க, கத்திரிக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. சுட சுட நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி. வாவ், சூப்பர். இது பீர்க்கங்காய் பஜ்ஜி பாருங்க, இதுவும் சூப்பராக இருக்கும். Thank you.
आनियन बज्जी पीरकांगा बज्जी रेडी आयिच्चे ना सूपरा वेंदिरुक्कु पारुंगा पारुंगा आनियन बज्जी